வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஷின் நடவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க மிஷின் நடவை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. மிஷின் நடவில் விதை ஊற வச்சதுலேருந்து கடைசியாக அறுவடை வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து மிஷின் நடவு இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, எல்லா ரகத்துக்குமே இது பொருந்தும். சம்பாவில் பயிர் பண்ணுற லாங் டூரேஷன், அதாவது மீடியம் டூரேஷன், லாங் டூரேஷன், 135 நாள்லேருந்து 160 நாள் வயசு கொண்ட பயிர்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன் சம்பாவுக்கு மட்டும் மிஷின் நடவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா சம்பாவுக்கு மிஷின் நடவு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற பற்றி கடைசியாக பார்ப்போம். இதில் வந்து உரம் மேலாண்மை மற்றும் வந்து கலை மேலாண்மை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து மிஷின் நடவு பண்ணும்போது வந்து அந்த வயல் வந்து எப்படி வந்து இருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. புதுசாக மிஷின் நடவு பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா மிஷின் நடவுக்காரங்க வந்து அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்கிறதில்ல, கரெக்டாக பண்ணித்தர்றதும் இல்லை, அப்படியே நமக்கு வந்து நட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன, அதே மாதிரி நாற்றங்காலில் வந்து நம்ம எப்படி வந்து உரம் கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், நாற்றை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பகிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மிஷின் நடவுக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 15-18 மணி நேரம் நல்லா ஊறணும். அடுத்து வந்து ஒரு 12 மணி நேரம் வந்து எடுத்து கரையில் எடுத்து வச்சு கல்லை தூக்கி வச்சிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இதாகிற அளவுக்கு வந்து பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெல்லை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா முளப்பு கட்டிடும். இந்த மாதிரி தான் பண்ணணும். நீ எப்படி நார்மலாக வந்து நாற்று விட்டுறதுக்கு வந்து எப்படி நெல்லை ஊற வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஊற வச்சு தான் வந்து இதுக்கும் வந்து நாற்று விடணும். அடுத்தது வந்து நாற்றங்கால் ரெடி பண்ணுறதுக்கு, நாற்றங்கால் வந்து நல்லா 2 வந்து நல்லா ஓட்டணும். நாற்றங்கால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குளகுழப்பாக இருக்கோ அவ்வளோ நல்லது, நல்லா வேர் இறங்குறதுக்கு எல்லாத்துக்குமே, ஏன்னா களை அவ்வளோ சீக்கிரம் முளைக்காது. அடுத்தது வந்து நாற்றங்காலில் நீங்கள் வந்து ட்ரே வச்சு நாற்று விட போகிறீங்களா, அல்லது வந்து இந்த ஷீட் விரித்து நாற்று விட போகிறீங்களாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டுமே பெஸ்ட்டு தான். எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். இதுவும் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் குறைச்சலானது இல்லை. இதில் நீங்கள் பேப்பர் ஷீட் வச்சு விடுறதும் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து ட்ரே வச்சு விடுறது வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ரெண்டுக்கும் வந்து எந்த இதுவும் இருக்காது. என்ன ட்ரேனால் வந்து அந்த ட்ரேக்குள்ளேயே இருக்கும் விதையெல்லாம், மழைகளும் பெஞ்சாலும் செதறாது. இந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் ஷீட் விடுறது வந்து ஓரங்கள்லாம் அப்படியே நாற்று விதையெல்லாம் பார்த்திங்கன்னா செதறிடும். ஒரு மழை விழுந்தாலோ இல்லை தண்ணி பாஞ்சாலோ செதறும், அப்படியே கரைஞ்சி போகும். ஆனால் வந்து ட்ரேயில் வந்து அந்த மாதிரி ஆகாது. அதுதான் வந்து ட்ரேக்கு இதுக்கும் இது. ட்ரேயில் நீங்கள் தூக்கிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே வந்து தூக்கிட்டு போகிற ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ட்ரேனா அப்படியே ஒத்த கையால் தூக்கிட்டு போகலாம், இது கொஞ்சம் இழுத்துட்டு போகணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரிசல்ட் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பேப்பர் ஷீட் கொண்டு விடுறது. இதில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பலா மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் வந்து வதியள்ளி வச்சு அதில் தான் வந்து சீடை வந்து இழுத்து விட்டு போயிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மிஷின் நடவுக்கு ஏக்கருக்கு எவ்வளோ விதை வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 22-25 கிலோக்குள்ளே போதும். என்ன கேட்டால் நான் நல்லா நாற்று விடுறவங்களாக இருந்தால், நல்லா நட்டு கொடுக்குறவங்களாக இருந்தால் மினிமம் வந்து ஒரு ட்ரேக்கு வந்து 150 விதை இருந்தாலே போதும். 150-200 விதை இருந்தாலே போதும், நல்லாயிருக்கும். இவங்க அதிகமாக தான் விடுறாங்க. மற்ற ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கே பார்த்திங்கன்னா 30 மேலே விதை விடுறாங்க. ஏன்னா வந்து இடைவெளி வந்து அதிகமாக இருக்கும். இது இடைவெளி அதிகமாக போட்டு தான் நடுவாங்க. ஏன்னா லாங் டூரேஷன் பயிர், அதுக்கு வந்து விதை வந்து கம்மியான அளவு விட்டால் போதும். நான் மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையுமே 30 தான் வர்றாங்க. மினிமம் 20-25 வந்து தாராளம் மிஷின் நடவுக்கு. எல்லாமே இது வந்து நல்லா முளை கட்டியிருந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து இழுத்து விட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த பலகா வந்து பர்மனெண்ட்டாக இருக்காது. அந்த பலகையை எடுத்துருவாங்க. விதை போட்டோன்னே இந்த பலகையை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும். இப்போ இந்த நாற்றங்காலில் இந்த மாதிரி வந்து அவங்க சகதி அள்ளி வச்சு இந்த மாதிரி விடுறதுக்கு வந்து நாற்றங்கால் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது, ரொம்பவும் குளகுளப்பாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து நாற்றங்கால் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த சேர் அள்ளி வச்சு இது பண்ணும் வந்து சேர் வந்து கேக் ஷேப்பில் அப்படியே நிற்கும். நீ ரொம்ப தண்ணியாக குளக்குளான்னு இருந்துச்சுன்னா அந்த இது வந்து அப்படியே கலைஞ்சு போயிடும். அந்த நாற்றும் பார்த்திங்கன்னா விதையும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இல்லாமல் விதையும் அங்கங்கே கலைஞ்சிரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிஷினில் நம்ம நட முடியாது. பார்த்திங்கன்னா விதையெல்லாம் வந்து அதிகமாக தான் போடுறாங்க.
மினிமம் வந்து ஒரு ட்ரேக்கு வந்து 150 இரநூறு கிராம் விதை தாராளம். இது வந்து போட்டு ஒரு வாரம் ஆச்சு. இது மேலே வந்து கண்டிப்பாக வந்து வைக்கோல் போடணும். நிறைய பேர் வந்து வைக்கோல் போடாமலாம் விட்டுறாதீங்க, முக்கியமாக வைக்கோல் போடணும். ஏன்னா ட்ரேயில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து விடுறதுனால மலைகள் வந்து பெஞ்சுன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து டக்குன்னு இதை கட்ட முடியாது. மேலே வந்து வைக்கோல் போட்டிங்கன்னா தான் முளைப்பும் வந்து டக்குன்னு எல்லாம் முளைச்சி வரும் அந்த ஹீட்டுக்கு. அதே மாதிரி வந்து மழை இதுக விழுந்தாலும் நம்ம அந்த இந்த ட்ரேக்குள்ளே இருக்கிற நெல்கள் வந்து செதறாமல் இருக்கும். இந்த வைக்கோலை எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 8ஆம் நாள் வந்து இந்த வைக்கோலை எடுத்துடணும். வைக்கோலை எடுத்ததுக்கப்புறம் நாற்றுகள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இந்த நாற்றுகளுக்கு வந்து உரம் எப்போ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 12-15 நாளைக்குள்ளே மினிமம் வந்து ஒரு 10-12 நாள் வந்து உரம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அந்த உரம் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 30 கிலோவுக்கு வந்து ஒரு 6-7 கிலோ வந்து அம்மோனியம் சல்ஃபேட்டும் ஒரு 1/4 கிலோ வந்து ஜிங்க் சல்ஃபேட் இது ரெண்டும் கொடுத்தீங்கன்னாவே போதும். நாற்று வந்து கீழே வேர் வந்து ரொம்ப பின்னிக்காது, ஆனால் மேலே வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும். அது ரெண்டு மட்டுமே கொடுத்தாலே போதும். அது ரெண்டையும் நீங்கள் ஒன்றா கலந்தீங்கனாவே கொஞ்சம் குளவுளவு பார்க்குற மாதிரி இருக்கும், அதனால் கலந்தோடனே சீக்கிரமாக போட்டுருங்க. அடுத்தது நடவு வயல். நடவு வயல் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து சணப்பை தக்கப்பூண்டு இந்த மாதிரி போட்டுருந்தீங்கன்னா அது ஓட்டியும் ரெடி பண்ணலாம். ஆனால் அந்த சணப்பை தக்கப்பூண்டு வந்து போட்டிருந்தீங்கன்னா அந்த வயல் வந்து மினிமம் வந்து ஓட்டினீங்கன்னா ஒரு ஓட்டி அழுக போட்டே வந்து ஒரு 15-20 நாளைக்கு வந்து கிடக்கணும். மினிமம் வந்து ஒரு 20 நாளைக்கு மினிமம் ஒரு மாதமாவது அது கிடக்கணும். அப்படி கிடக்க வச்சு நீங்கள் வந்து நடவு நட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்து நடுற பயிர் வந்து ஈஸியாக வரும். ஏன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த வயல் ஓட்டின உடனே ஓட்டி அப்படியே மண்ணில் போட்டவுடனே ஒரு 2-3 நாள் அப்படியே கிடக்க விட்டு அப்படியே நீங்கள் வந்து நடவு நட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த நடுற பயிர்கள் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா வந்து அந்த கெட்ட வாயுக்கள் அந்த செறிவடையும் போது இதெல்லாம் அழுகி போய் செறிவடையும் பார்த்தீங்களா, அப்போதைக்கு ஒரு வாயு வரும். அந்த இது வந்து பயிர்களை வந்து பாதிக்குது. இது வந்து நாங்கள் பயிர் பண்ணும்போது வந்து அந்த பாதிப்பை வந்து நாங்கள் அனுபவித்தோம். அந்த பயிர்கள் எல்லாமே அந்த வயலில் அப்படியே கரைஞ்சிட்டு தான் போச்சு. மினிமம் வந்து அதுலேருந்து பயிர் கிளம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கிளம்புறதுக்கே 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அந்த 1 மாதத்தில் நாங்கள் 2 டைம் அந்த வயல் நட்டோம், நட்டு தான் கிளப்பினோம். ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. மினிமம் வந்து சணப்பை தக்கப்புன்னு வச்சிங்கன்னா ஓட்டி வந்து மினிமம் ஒரு 20-25 நாளாவது நல்லா அழுக போடுங்க, நல்லா தண்ணி வச்சு. அப்போதைக்கு தான் அது வந்து நல்லா அழுக ஆரம்பிக்கும். அது அழுக ஆரம்பிக்கும் போது அதிலேருந்து ஒரு கெட்ட கேஸ்லாம் வந்து வெளியேறும், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி வாயுக்கள்லாம் வெளியேறும். அது வந்து அடுத்து இருக்க மேலே ஏதாவது பயிர் இருந்துச்சுன்னா அந்த பயிரை பாதிக்கிறான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து வயல் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து டிராக்டரில் ரொம்ப ஆழ உழவு பண்ண தேவையில்லை, மிஷின் நடவுக்கு மேலோட்டமாக உழவு பண்ணிவிட்டு ஒரு டைம் உழுதாக கூட போதும். அடுத்தது கைவண்டி வச்சு 2 ஓட்டு ஓட்டிட்டு நீங்கள் அப்படியே மிஷின் நடவு நடலாம். மிஷின் நடவுக்கு வந்து ரொம்ப வந்து அப்படியே ஆழமாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, பில்லு இல்லாமல் இருந்தால் போதும். வதி அப்படியே ஊன்னா அந்த குளவளப்பு இருக்கணும். அதே மாதிரி மிஷின் நடவு நீங்கள் ஓட்டுறீங்கன்னா ஓட்டி 1-2 நாள் போட்டு தான் நீங்கள் நட முடியும், உடனேவும் நட முடியாது. மிஷின் நடவை பொறுத்த வரைக்கும் வயல் வந்து என்றைக்குமே அப்படியே வயல் ஓட்டி போட்டு இருகலாக தான் இருக்கணும். அதே மாதிரி மிஷின் நடவு பண்ணுற விவசாயிகள் வந்து முக்கியமாக வந்து கடைப்பிடிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் மிஷின் நடவு பண்ணுறீங்கன்னா அந்த மிஷின் நடவு பண்ணுற வயல் வந்து முடிஞ்சளவு வந்து சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பரம்பு போட்டு. ஏன்னா வந்து யாரையுமே நம்பாதீங்க, மிஷின் நடவுக்காரங்களையும் நம்பாதீங்க, அதே மாதிரி வயல் ஓட்டி கொடுக்குறாங்க இந்த கைவண்டி வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்களையும் நம்பாதீங்க. நீங்கள் வந்து முழுமையாக இறங்கி சமமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா வந்து மிஷின் நடுவில் ரொம்ப முக்கியமானதே வந்து வயல் சமமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நடுற பயிர்கள் வந்து அப்படியே வரும். ஒரு சைடு மேடும் பள்ளமும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா
கண்டிப்பாக வந்து பயிர்கள் வந்து ஒழுங்காக கிளம்பாது. பள்ளக்காலில் இருக்கிறது வந்து அழுகி போயிடும். மேட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய போட்டிங்கன்னா அதுவும் வந்து செத்துடும். அதனால் நடுறதுக்கு முன்னாடி வந்து வயல் எப்போவுமே சமமாக இருக்கணும். பரம்படிக்கும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சமமாக இருக்கிற மாதிரி கரெக்டாக பரம்படிச்சிருங்க. தண்ணி வச்சிங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கணும். இது ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மிஷின் நடவு பண்ணுறவங்க எல்லாருமே களைக்குழி கண்டிப்பாக போடுவீங்க. களைக்குழி போட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி இருக்கணும், பரவலாக தண்ணி இருக்கணும். நீங்கள் மேடும் பள்ளமாக இருந்துச்சுன்னா பள்ளக்கால் வந்து ரொம்ப மூழ்கி போச்சுன்னா களைக்குழி போட்டு நீங்கள் தண்ணி வைக்கும்போது பள்ளக்காலில் இருக்க நாற்று ஃபுல்லாக அழுகி போயிடும். இல்லை பள்ளக்கால் அமுங்கிடும் அழுகி போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேட்டு பகுதி ஃபுல்லாக மேடு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த இடத்துல களை முளைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நாங்கள் லைவாக வந்து எங்கள் ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அதனால தான் சொல்கிறேன், அதனால் முடிஞ்சளவு வந்து நல்லா சமப்படுத்தி நடுங்க. முடிஞ்சளவு வந்து வயல் ஓட்டுறவங்க, ஓட்டி கொடுக்குறவங்க, இந்த மிஷின் நட்டு கொடுக்குறவங்க இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வந்து அவங்க வந்து அவங்க வேலையை முடிச்சுட்டு வெளியேறி ஓடுறதுல தான் இருப்பாங்க. அடுத்தடுத்த இதுக்கு முடிஞ்சளவு வந்து நீங்கள் கொஞ்சம் இறங்கி இந்த மாதிரி பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கரெக்டாக முன்கூட்டியே ஃபாலோ பண்ணி அட்வான்ஸாகவே இதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது. மிஷின் நடவு நட்டுட்டு திரும்ப வந்து நாற்று ஃபுல்லாக அழுகி போச்சு காஞ்சி போச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து நடுற மாதிரி இருக்கும். மிஷின் நடவு நட்டு கை நடவு நடுற மாதிரி உங்களுக்கு ஒரு செலவு கொண்டு வந்துடும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து மிஷின் நடவு நட போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து வயலை ஓட்டி எல்லாம் ரெடி பண்ணி பரம்படித்து நல்லா அப்படியே காயப்போட்டு அப்படியே தண்ணி இல்லாமல் பரவலாக அப்படியே லைட்டாக தண்ணி இருந்தால் போதும். அப்படியே விட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வயல் சமமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மண் சேறு வந்து இறுகணும். இறுகினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மிஷினில் ஊன்ற அந்த நாற்று வந்து நிற்கும். நீங்கள் குளகுளப்பாகவே இருந்து இன்றைக்கே ஓட்டி இன்றைக்கே நடுறீங்க இல்லை நாளைக்கே நடுறீங்க அப்படின்னா சேறு இறுகலைன்னா அதில் ஊன்ற நாற்றுகள் எல்லாமே அப்படியே சாஞ்சிரும். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு செலவு உண்டாக்கும். திரும்ப வந்து நீங்கள் மறுபடியும் எடுத்து கூட்டி நடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்க. ஏன்னா அதிகமாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா பேர் தெரியாமல் தான் வந்து அதை எப்படி பண்ணுறது செய்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் மிஷின்காரவங்களுக்கும் வண்டி ஓட்டுறவங்களுக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் வரும்னு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டாங்க. இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து செலவுகளை குறைக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சுனாவே உங்களுக்கு வந்து ஏன்டா மிஷினோட பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து இது நட்டு ஒரு மூணு டு அஞ்சு நாள் இந்த கேப்பில் தான் வந்து நம்ம களைக்குழியை பயன்படுத்துவோம். களைக்குழி வந்து பயன்படுத்த ஆரம்பிப்போம். ஆனால் இது ஃபேஸிங் பாருங்கள், இந்த மிஷின் நடவில் வந்து சம்பா பருவத்துக்கு வந்து ஃபேஸிங் நல்லாயிருக்கும். ஏன் நான் வந்து இந்த குறுவைக்கும் சம்பாக்கும் குறுவையில் வந்து மிஷின் நடவு பண்ணாதீங்க சம்பாவில் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மிஷின் நடவில் வந்து ஃபேஸிங் வந்து கரெக்டாக இருக்கும். இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா மிஷின் நடவுக்கு வந்து இடைவெளி வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த லாங் டூரேஷனுக்கு வந்து இடைவெளி அதிகமாக வச்சு நட்டால் தான் டூர் கட்டுறது எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பாவில் மிஷின் நடவு நட்டு ஈல்டு வர்றக்கும் குறுவையில் மிஷின் நடவு நட்டு ஈல்டு வர்றக்கும் நிறையா வித்தியாசம் வரும். ஏன்னா வந்து குறுவைக்கு சம்பாவுக்கு ஒரே ஃபேஸிங் தான் நடும். குறுவையில் பார்த்தீங்கன்னா இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஆனால் சம்பாவில் வந்து இடைவெளி வந்து அதிகமாக வரும். ஏன்னா சம்பாவில் இடைவெளி அதிகமாக வச்சு நட்டால் தான் நல்லா தூர் கட்டும். ஏன்னா நீண்ட நாள் பயிர். அதே குறுவையில் வந்து குறுகிய கால பயிர், அதுக்கு வந்து இடைவெளி அதிகமாக தேவையில்லை. ஆனால் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேஸிங்கில் நட்டு போகிறதுனால நமக்கு வந்து குறுவையில் வந்து அந்தளவுக்கு வந்து மிஷின் நடவில் வந்து தூர் கட்டாது. தூரே கட்டினாலும் நமக்கு வந்து இடைவெளி வந்து அதிகமாக போயிடுதில்ல, அது வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜுக்குள்ளே தான் தூர் கட்டும். அந்தளவுக்கு பெருசாக அடர்த்தியாக இருக்காது. பயிரோட மகசூல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது ஒரு சில மிஷினில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மகசூல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. குறுவைக்கு சம்பாக்க இந்த மிஷின் நடவில் சொன்னது இதுதான் அந்த வித்தியாசம். இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து இந்த மிஷின் நடவில் அது மாதிரி நடுறது பாருங்கள், அப்படியே ஊனிட்டு போயில் இந்த மாதிரி நிற்கணும். நமக்கு ஊனிட்டு போயில் சாஞ்சிரும். ஒரு சில இடங்கள்ல ஏதாவது தண்ணி கடந்து குளகுளப்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துலலாம் சாஞ்சிரும். அதே மாதிரி மிஷின் நடவு நடுறவங்க வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக நட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மொதல் மிஷின் நடவு நடப்போகிற ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு நல்ல நட்டு கொடுக்குற ஒரு மிஷின் நடவுக்காரவங்க கிடச்சாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து கொஞ்சம் சரியில்லாதவங்க புதுசாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒழுங்காக நட்டு கொடுக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல கேப் போட்டுருவாங்க, இந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. நாங்கள் நடும்போது வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் வந்து ஒரு 7-8 வருஷம் வந்து இதிலே ஊர்னவர், அவர் வந்து நட்டு கொடுத்தாரு. எங்கேயுமே இந்த கேப்பே விழுகலை. அங்கனுக்காங்கன்னா வந்து நாற்று கொஞ்சம் விட்டு போயிடும். அந்த இடத்துலலாம் நாற்று வந்து பிச்சு போட்டு போவாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளமே வரல. ஃபுல்லாக வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க.
அந்த அன்னைக்கு நட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து புதுசாக இன்னொருத்தவர் வந்திருந்தார், அவருக்கு வந்து அந்தளவுக்கு நட தெரில, அந்தளவுக்கு வந்து பெருசாக பண்ணவும் தெரில, ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணி எங்களுக்கு இன்னும் வந்து வேலை இன்னும் அதிகமாக்கிட்டு தான் போனார். இது மாதிரி பாருங்கள், இது பாருங்கள் நிறையா மேடு பள்ளம் பார்த்தீங்களா, நிறையா தெரியுது, இந்த மாதிரி தான் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க, முடிஞ்சளவு வந்து ஓரளவுக்கு சமமாக வைங்க. அது மாதிரி தண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நாற்று வந்து மூழ்கக்கூடாது, மூழ்கிச்சுனாவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செலவு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா வந்து மூழ்கிச்சுனா ஒரு மூழ்கின இடத்துலலாம் அழுகிடுது. ட்ரே நாற்றுங்கிறதுனால வச்சோடனே வேர் பிடிக்காது, வச்சு ஒரு வாரமாக அது ஆகும் வேர் பிடிக்கும். அந்த ஒரு வார கேப் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மிஷின் நடவு பண்ணுற விவசாயிகள் எல்லாருமே தண்ணியை பார்த்துக்கோங்க. இன்னும் சால்ட் வாட்டராக இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து பயிர் வேறு பிடிச்சி வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம மிஷின் நடவு நடப்போம் போதே பார்த்திங்கன்னா அந்த நாற்று வந்து மினிமம் வந்து ஒரு 15-18 நாளைக்குள்ளேயே நட்டுருவோம். ரொம்ப இலை நாற்று அந்த சால்ட் வாட்டர் உப்பு தண்ணி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் பயிர் கிளம்புறது வந்து ரொம்ப கஷ்டப்படுது. இதே நாங்கள் நட்டதே பார்த்திங்கன்னா பயிர் கிளம்பவே இல்லை, ஃபுல்லாக உப்பு தண்ணி உப்பு சேர்ந்தது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மழை விழுந்து தான் எங்கள் பயிரை கலப்பிச்சு தவிர, இந்த ஜிங்க் சல்ஃபேட்லாம் போட்டு கொஞ்சம் பச்சை பிடிச்சி அப்படியே காப்பாற்றி வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் மழை விழுந்து தான் பயிரே கிளம்பிச்சு. அந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க, பார்த்து பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணது. நிறையா பேர் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களும் நட்டு அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கும் மழை விழுந்து தான் வந்து பயிரே கிளம்பிச்சு. இந்த மாதிரி வந்து ரொம்ப காஞ்சி போய் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுனாவே களை முளைக்க ஆரம்பிச்சிடும், பயிரும் பார்த்திங்கன்னா வேர் பிடிக்காது. அப்படியே லைட்டாக பரவலாக மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி வச்சிடணும். தண்ணி வச்சா மட்டும்தான் அந்த பயிர் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கும். தண்ணி இல்லாமல் மட்டும் இந்த மாதிரி போட்டுறாதீங்க, ஏன்னா இந்த சேரை அப்படியே இறிய அப்படியே நாற்றை வந்து இறுக்கமாக பிடிச்சிரும். வேர் ஓட விடாது, வேர் எடுக்க விடாது, அப்படியே இறுகலாக. இப்போ எப்படி இந்த வண்டி ஓடினபடி மிதித்த வழியே கிடக்க அப்படியே வந்து காஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி கிடஞ்சுன்னா இதில் உடனே வந்து தண்ணி கட்டி அப்படியே பரவலாக தண்ணி வச்சு போட்டுருங்க. இது வந்து சமமாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து சமம் இல்லாமல் பள்ளமும் மேடுமா இருக்குதுன்னு சரி கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு பார்த்து இந்த இடத்துல இருக்கிற நாற்று ஃபுல்லாக நிறையா செத்துருச்சு. திரும்ப வந்து நாங்கள் வந்து ஆள் வச்சு தான் நட்டோம். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க விவசாயிகளே. மிஷின் நடவு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், பயிரை கிளப்புற வரைக்கும் வந்து நமக்கு பெரிய போராட்டமாக தான் இருக்கும். இங்கே பயிர் கிளப்பி வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். ஏன்னா பயிர் கிளப்ப லேட்டாச்சு இல்லை வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இங்கே பார்த்திங்களா பள்ளத்தில் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக பள்ளம், அங்கே ஃபுல்லாக தண்ணி நிற்கும். இது மேடு ஃபுல்லாக தண்ணி நிற்கலை. இப்போ நம்ம இங்கே தண்ணியை பார்த்தோம்னா அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தா நாற்று ஃபுல்லாக மூழ்கிடும், மூழ்கிருச்சுன்னா அழுகி போயிடும். முடிஞ்சாலும் வந்து மிஷின் நடவு அப்படின்னா வயல் சமமாக இருந்தால் மிஷின் நடவு விடுங்க, இல்லைன்னா மிஷின் நடவு விடாதீங்க. முடிஞ்சாலும் வந்து கை நடவை கூட நட்டு போங்க. ஏன்னா கை நடவுனா 20-25 நாளில் தான் நம்ம நடுவோம். அந்த மாதிரி நடும்போது வந்து நாற்று ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் மிஷின் நடவு பார்த்திங்கன்னா 15-18 நாளைக்குள்ளே நட்டுருவோம். இந்த மாதிரி நடப்போது வந்து தண்ணி நின்றுச்சினாலும் அழுகி போயிடும், தண்ணியில் மூழ்கிச்சினாலும் அழுகி போயிடும், ரொம்ப காய போட்டிங்கனாலும் நாற்று செத்துரும். இதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணது. இந்த மாதிரி பண்ணி அப்புறம் நிறையா ஆள் வச்சு திரும்ப நட்டு மிஷின் நடவு நட்டதுக்கு கை நடவு நட்டிருந்தாலே இப்போ ஒரு செலவாக வந்திருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சிருச்சு. ஏன்னா அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. வயல் சமமாக இருக்கணும், சேர் வந்து லைட்டாக இறி இருக்கணும், நாற்று உண்ணா கரெக்டாக இருக்கணும். திரும்ப தண்ணி வச்சா தண்ணி பரவலாக தான் நிற்கணும் தவிர அப்படியே வந்து மேடும் பள்ளமாக நிற்கக்கூடாது. இந்த வயல்லாம் பார்த்திங்கன்னா மேடும் பள்ளமாக நின்னது. கண்டிப்பாக வந்து இந்த வயல்லாம் வந்து சமமாக இருக்கும், நல்லா ஈல்டு வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணது போக்கியம் தான் பண்ணோம். அதில் வந்து கொஞ்சம் அப்படி அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் பண்ணாங்க. சரி அதை விடுங்க. அடுத்தது வந்து இதில் வந்து நட்டு ஒரு 3-5 நாளைக்குள்ளே களைக்குழி போடணும். இதில் களைக்குழி வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து களையை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நெல் வயலில் வந்து இந்த மாதிரி ஓட்டி வச்சுக்கிறதுனால பயிர் எப்படி வேர் பிடிச்சி வருதோ அந்த மாதிரி களையும் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும். அதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். களைக்குழி போடும்போது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வயல் ஃபுல்லாக பரவலாக மேடே தெரியக்கூடாது. மேடு தெரியாத அளவுக்கு பரவலாக தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணி எவ்வளோ நாள் இருக்குன்னா மினிமம் வந்து ஒரு வாரத்துக்கு அந்த தண்ணி இருக்கணும். அது ஒன்று. அடுத்தது வந்து இங்கே களைக்குழி போட போகிறீங்கன்னா ஒவ்வொரு வயலுக்கும் வந்து தனியாக வந்து பைப் இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மேலே இருந்து தான் வந்து கீழே இருக்க அடுத்தடுத்த வயல்களுக்கு போகுதுன்னா கீழே இருந்து தண்ணி விட்டுட்டே வந்து அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து களைக்குழி போடுங்க. அப்படி போட்டாலுமே பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மூணு நாளில் தண்ணி குறைஞ்சினா மறுபடியும் தண்ணி கட்டினீங்கன்னா கீழே இருந்து மேலே இருந்து தான் கீழே போகுதுன்னா கீழே மேலே இருக்க களைக்குழி ஃபுல்லாக கீழே போய் கீழே இருக்க பயிரை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அதனால் அதையும் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக வந்து அந்த இடத்துலையும் வந்து ரொம்ப கவனமாக வந்து கையாளுங்க. ஏன்னா மேலே இருக்க களைக்குழி ஃபுல்லாக கீழே லாஸ்ட்டாக இருக்க ஒரு வயலுக்கு போயிடுச்சுன்னா அங்கே இருக்க பயிர்களை பாதிக்கும். அங்கே இந்த டோஸ் ஃபுல்லாக அதிகமாக அங்கே போயிடும். அதே மாதிரி இங்கே இருக்க களைக்குழி ஃபுல்லாக அங்கே போச்சுன்னா இங்கே களைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பாருங்க, இது வந்து இந்த மேட்டு பகுதியை கண்டு இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி ஏற்றக்கு லேட்டாது. அது தண்ணி நட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் கேப்பிலே தண்ணி பாயிறதுக்கு கொஞ்சம் இதானவுடனே அப்படியே நாற்று ஃபுல்லாக காய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த இடத்துல ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து தண்ணி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நடும்போது வந்து சேறு இறுகி இருக்கணும், பரவலாக தான் தண்ணி நிற்கணும். இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிஷின்காரங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்கலாம் எதிரே பார்க்காதீங்க. நீங்கள் தான் அதை வந்து தெரிஞ்சுக்கிறணும். நீங்கள் உறுதியாக இருங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் மிஷின் நடவு நட்டால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டினா வந்து அவங்க ஈஸியாக வந்து நட்டு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம தான் கடைசியில் அதை ஃபேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பரவலாக வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். இதுவே வந்து நாங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டாக கட்டினதுனால மேலே பார்த்தீங்கன்னா நாற்று ஃபுல்லாக காஞ்சிருச்சு. அந்த இடத்துல எங்கே காஞ்சிச்சோ அந்த நட்ட உடனே அந்த இடத்துல இருக்க நாற்று ஃபுல்லாக செத்துருச்சு. அப்புறம் திரும்ப வந்து ஆள் வச்சு தான் நட்டோம். இங்கே வந்து பெரிய ஒரு இது, அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்டாக பரவலாக தண்ணி இருந்து நீங்கள் நடும்போது கூட சேறு இறி இருந்துச்சுனாவே போதும், லைட்டாக பரவலாக தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த பரவலாக தண்ணி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வைக்கிற நாற்றை அப்படியே வந்து தக்க வச்சுக்கிறோம். அந்த வைக்கிற நாற்றை அதே மாதிரி வேறு பிடிச்சி வரும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து களைக்குழி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நடவு நட்டு ஒரு மூணு டு அஞ்சு நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்து களைக்குழி போட்டுருங்க. ஏன்னா களைக்குழி போடலைன்னா இதில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மூணு டு அஞ்சு நாளைக்குள்ளே போடுற களைக்குழி நாங்கள் அப்போதைக்கு என்ன போட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த நாலு கிலோவில் வரும்ல அந்த களைக்குழி தான் போட்டோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி கவுன்சில் ஆக்டிவ் அந்த மாதிரிலாம் போடல. ஏன்னா அப்போதைக்கு வந்து கவுன்சில் ஆக்டிவ் வந்து அப்போ தான் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் கவுன்சில் ஆக்டிவை எதிர்பார்க்காம மினிமம் வந்து அந்த பென்சலிஃப்ரானும் ப்ளஸ் வந்து பெட்டிலாக்ளோர் அது ரெண்டு சேர்ந்த களைக்குழி தான் போட்டோம். அது வந்து மணலில் தான் கலந்து போட்டோம். அது கூட வந்து ஜிங்க் சல்ஃபேட் கலந்து போட்டோம். இது கூட தான் நாங்கள் கலந்து போட்டோம். நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரியே வீடியோவில் எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா வந்து உரத்தோட கலந்து போடல. உரத்தோட கலந்தால் பயிரை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. களையும் வந்து கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும். அதனால் தான் முடிஞ்சளவு வந்து ஜிங்க் சல்ஃபேட் கூட கலந்து போட்டோம். நீ ஜிங்க் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட்டு இது ரேட்டு கம்மியானது. இந்த ஜிங்க் சல்ஃபேட் வந்து பத்து கிலோவே பார்த்திங்கன்னா 400 ரூபா தான். இப்போவும் 400 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அந்த ஜிங்க் சல்ஃபேட் தான் வாங்கி போட்டோம். இந்த களைக்குழி தான் போட்டோம் 4 கிலோவில் எரசின்னு சொல்லி பென் சல்ஃபிரானும் ப்ளஸ் வந்து பெட்டிலாக்ளோர் இது ரெண்டு தான் சேர்த்து போட்டோம். இது கூட வந்து மணலில் கலந்து போட்டோம். இது ஏக்கருக்கு வந்து 8 to 10 கிலோ வந்து ஜிங்க் சல்ஃபேட்டு, மணல் ஒரு 15 கிலோ, கூட வந்து இந்த களைக்குழி ஏக்கருக்கு 4 கிலோ. ஏக்கருக்கு போடல, ஆனால் காணிக்கு 4 கிலோ அந்த மாதிரி கணக்கு பண்ணி போட்டோம். ஆனால் இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு பார்த்திங்கன்னா, பெரிய அளவில் களை கண்ட்ரோல் இல்லை, நார்மலாக தான் கண்ட்ரோல் இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து பெருசாக களை நல்லா கேட்டுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஏன்னா பெரிய அளவில் வந்து திரும்ப வந்து இதுக்கப்புறம் களையே எடுக்கலையா, களையே முளைக்கலையா அப்படின்னா இது போட்டு ஒரு வாரம் 10 நாள் அதுக்கப்புறம் பார்த்தா களை தப்பு தப்புன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது என்னென்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேங்கள மேடும் பள்ளமாக இருந்துச்சு அப்படின்னு. நெஞ்சு பள்ளக்காலில் அந்தளவுக்கு களம் பெருசாக முளைக்கலை. ஆனால் மேட்டில் எங்கெங்கே மேடு தெரிஞ்சோ அங்கே ஃபுல்லாக களை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. களை ஃபுல்லாக முளைச்சி அதுவும் ஒரு பெரிய செலவு தான் வந்துச்சு. ஏன்னா வந்து அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்தில் நீங்கள் எந்த களைக்குழி போட்டாலும் பிரச்சனை இல்லை, எந்த களைக்குழி போட்டாலும் மேடு தெரியாத அளவுக்கு தண்ணி ஒரு வாரம் நின்று தான் ஆகணும். அந்த ஒரு வாரம் வந்து எங்களால் தண்ணி கரெக்டாக நிப்பாட்ட முடியல. பள்ளக்காலை பார்த்தா மேடு காஞ்சி போயிடுது, மேட்டை பார்த்தா பள்ளம் காஞ்சி போயிடுது. இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ரேட்டு பார்த்திங்கன்னா இது எவ்வளோ வந்துச்சுன்னா, ஒரு ஏக்கருக்கு மினிமம் வந்து 850 ரூபா வந்துச்சு. 850 சம்திங் வந்துச்சு. ஆனால் ரிசல்ட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஆனால் பயிரை பாதிக்கலை. இது போடுறதுனால இது வந்து யூரியா குரூப்பை சேர்ந்த ஒரு களைக்குழி தான் இது. பென் சல்ஃபுரான்ங்கிறது சல்மோனியாங்கிற ஒரு யூரியா குரூப்பை சேர்ந்த களைக்குழி தான். அதனால் வந்து பெருசாக வந்து பயிர்களுக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்கலை. என்ன, களை வந்து கொஞ்சம் முளைச்சிருச்சு மேடு பள்ளமாக இருந்த இடத்துல, அதுதான் ஒரு ப்ராப்ளம். தவிர மற்றபடி ரிசல்ட்லாம் நல்லா இருந்துச்சு. களைக்குழி போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம். அதனால் கொஞ்சம் ரிசல்ட்டு நல்லா இருந்துச்சு. இது போட்டிருக்க நெல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்மணி தான் போட்டிருந்தோம் போன டைமு.
சரி விவசாயிகளே, இது வந்து ஃபஸ்ட்டு பாகம் வந்து இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சு. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அடுத்த பாகத்தில் வந்து உரங்கள் வந்து மேல் உரம் என்ன போடுறது, அடுத்து வந்து ரெண்டாவது உரம் பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மை பயிர் வந்து எப்படி புத்துக்கட்ட வைக்கணும் அப்படிங்கிற பற்றிலாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். விவசாயங்கிறது வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வந்து எல்லாருக்குமே சர்வசாதாரணமாக இருக்கும். ஆனால் அதை உள்ளே இறங்கி பண்ணும்போது தான் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அதை ஃபுல்லாக வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி கடந்து வந்தேன் அப்படிங்கிற பற்றி தான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஷின் நடவு பண்ணுற விவசாயிகளுக்கு வந்து வந்து ஓரளவுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது பயிரை எப்படி கிளப்புறது அப்படிங்கிற பற்றி அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.